ஆக்சுவலி குட்டீஸ், இன்றைக்கி இந்த ஜாமாவுடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் நம்ம ஹீரோயின் கிட்டே ஹீரோவுக்கு வெளியே காயங்கள் இல்லைனாலும் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட காயங்கள் இருக்குது, அதனால் அவர் ரொம்ப வீக்காக இருக்காரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் நம்ம ஹீரோவே என்ன வீக்காக இருக்கானா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோவை பார்க்க, ஹீரோவுக்கு கண்மொழி போகுது. ஹீரோ எந்திரிச்சு, இளவரசி நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் எப்பா எப்பா நான் ஒன்றும் அவ்வளோ கல் நெஞ்ச கதையெல்லாம் இல்லை, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள கரெக்டாக நம்ம ஹீரோவும் மயக்கப்பட்டு விழுந்துறான். அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு எல்டர் வந்துடுறாரு. இப்ப எல்டர் நம்ம ஹீரோயினோட டிரஸ் மேல இருக்க ஹீரோவுடைய பிளட்ட பார்த்துட்டு, என்னாச்சு இளவரசி உங்களுக்குன்னு சொல்ல, ஹீரோயின் இதுதான் சாக்குன்னு எனக்கு மிஸ்கரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் எல்டர் கீழே விழுந்து கதறாரு. டாக்டர் நம்ம ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு, ஐயோ எல்டர், ஆமா ஹீரோனுக்கு மிஸ்கரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்ல, எல்டர் மயக்கமே போட்டு விழுந்துடுறாரு. உடனே நம்ம அசிஸ்டன்ட், ஐயோ எல்டர் மயக்க போட்டு விழுந்துட்டாரே, சரி வாங்க வாங்க தூக்கிட்டு போலான்னு சொல்லிட்டு போவேன். ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா, சோ அவங்க வந்துட்டு எப்படியோ மிஸ்கரேஜ் ஆயிடுச்சுன்ற பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க, சந்தோஷத்திலே இருக்காங்க. ஆனா அது பிரித்துன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா, ஹீரோ இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தேன், ஹீரோனுக்கு கஷ்டமாவும் இருக்கு. இந்த தடவை நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண போனது வேற யாரும் கிடையாது, பாய்சன் மாஸ்டருடைய அசிஸ்டன்ட் பொண்ணு தான் போல இருக்கு. இவ வந்து ஹீரோயினோட பாடி கார்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதனால என்னால ஹீரோயினை ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்ல, 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிங் வந்துட்டு என்னோட உடம்புக்குள்ள பாய்சனை வந்துட்டு கொடுத்தான், அந்த பாய்சனை நான் இன்ன வரைக்குமே எடுத்துட்டு இருக்கேன், கிங் ரொம்ப வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பாடி கார்டு தான் போட்டிருக்கான் போல இருக்குன்னு சொல்ல, இங்க நம்ம ஹீரோயினை பாடி கார்டு காப்பாத்திட்டான்னு சொன்னோடனே ஹீரோடைய தம்பிக்கு இன்னும் வந்துட்டு டவுட் அதிகமாகுது, அது எப்படி பாடி கார்டுக்கு இவ்வளவு வந்துட்டு ஒரு சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷாக் ஆக, இங்க நம்ம ஹீரோயினுக்கு மிஸ்கரேஜ் ஆயிடுச்சு, நம்ம பூனைக்குட்டி பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் தான் வந்து சமாதானப்படுத்துறான், நீ ஸ்ட்ராங்கா இருந்ததானே ஹீரோயினை வந்துட்டு சமாதானப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்ல, சரி நான் இளவரசிக்கு போயிட்டு சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ மார்க்கெட்டுக்கு போயிட்டு இவளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்குறேன் நம்ம ஹீரோயினுக்காக. அப்படி இவ டேஸ்ட் பண்ணி வாங்கதை பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட் கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு, அசிஸ்டன்ட் என்ன பண்ண, இப்ப ஹீரோவுக்கு தகுந்த மாதிரி பிரிஸ்கிரிப்ஷனை ரெடி பண்ணிட்டு வந்து மருந்து வாங்கலான்னு வர, அங்க இருக்கவ இது உல்ஃபுக்காக வந்துட்டு இருக்கிற பிரிஸ்கிரிப்ஷன் தானப்பா, இது போய் எப்படி வந்துட்டு அந்த பாடி கார்டுக்கு யூஸ் ஆகும்னு சொல்ல, உடனே நம்ம பூனைக்குட்டி பொண்ணு, பாடி கார்டும் அப்போ உல்ஃபுடைய பிளட் லைனை சேர்ந்தவர் தானான்னு கேட்க, அசிஸ்டனும் ஆமான்னு சொல்ல, இப்போ நம்ம பூனைக்குட்டி பொண்ணு அங்கே விளையாடிட்டு இருக்க பசங்க கிட்ட, பசங்களா இங்க இருக்க எல்லா மெடிக்கல்லையும் போய் செக் பண்ணுங்க, உல்ஃபுடைய மெடிக்கல் வந்துட்டு அதாவது மருந்து எங்க இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் டாஃபி தருவேன்னு சொல்லிட்டு இவ இவ கையில் இருக்க டாஃபிஸ்லாம் கொடுத்துட்டு, இப்போ நம்ம அசிஸ்டன்ட் நீங்க எனக்காக தானே வந்துட்டு மருந்து வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவன் ஏகப்பட்ட சாக்லேட்டை நம்ம வந்துட்டு பூனைக்குட்டி பொண்ணுக்கு வாங்கி தர, அவ செம்ம ஹாப்பி ஆயிட, அப்போ ஒரு குட்டி பையன் ஓடி வந்து, ஸோ தெற்குல இருக்கிற கடையில் வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்க அங்க மருந்து இருக்குன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம பூனைக்குட்டி பொண்ணும் ஹாப்பி ஆகுறா, அசிஸ்டன்டும் ஹாப்பி ஆகுறான். பட் ஆனால் வந்துட்டு வெளியே சொல்லிக்கல அந்த ஹஸ்பண்ட்ன்ற வார்த்தைக்காக. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு ஒரு நைட் மேர் வருது. ஸோ அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை தாக்க வந்த தெரியுமா, அந்த பொண்ணு மறுபடியும் நம்ம ஹீரோயினை அடிச்சு போட்டுற மாதிரி ஒரு கனவு வருது. ஹீரோ டக்குன்னு இந்த மாதிரி வந்துட்டு நான் உங்களை எவ்வளோ லைக் பண்ண தெரியுமா, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்க போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதறாரு. அதுவும் கனவுல அப்படி கதறக்குள்ள ஹீரோயின் தானே இப்ப ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம நிஜத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினுடைய கையை பிடிச்சிட்டு நான் உங்களை லைக் பண்றேன் என்ன விட்டு போயிடாதீங்க போயிடாதீங்கன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது, ஓகே பாடி கார்டுக்கும் நம்மளை வந்துட்டு பிடிச்சிருக்க போல இருக்கு, நமக்கு அவனை பிடிச்ச மாதிரி அவனுக்கும் நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உச்சகட்டத்துல சந்தோஷமாவ. அப்ப நம்ம இந்த இடத்துல அசிஸ்டன்ட் வந்து, இளவரசி நீங்க போங்க, நான் வந்துட்டு பாடி கார்டை பாத்துக்கிறேன்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல என்னோட உயிரை இவன் தானே காப்பாத்தினா, நான் தான் இவனை கூட வச்சு காப்பாத்துவேன், அதாவது பாத்துப்பேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ வேணாம் இளவரசி சொன்னா கேளுங்க போங்கன்னு சொல்ல, எதுக்கு அசிஸ்டன்ட் பயப்படுறானா, ஏன்னா நைட் ஆனவனே நம்ம ஹீரோ மாறிடுவான் இல்லையா, ஆனா நைட் ஆகிக்கிட்டே இருக்கு ஹீரோ மாறவே இல்லை. அசிஸ்டன்ட்கா ரொம்ப பெரிய ஷாக் ஆகுது. இப்ப அர்த்த ராத்திரி ஆகுது, ஹீரோக்கே மயக்க தெளிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா ஹீரோ மாறவே இல்லை, என்னடா இது அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே போவ, அசிஸ்டன்ட் வந்துட்டு இளவரசி நீங்க இன்னும் மாறவே இல்லை, எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோவுக்கு வந்து மெடிடேஷன் பண்ண, ஹீரோ அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு சொல்லுன்னு சொல்ல, உங்களுக்கு அடிபட்ட உடனே பாய்சனை ஹீரோயின் தான் வாயால வச்சு உறிஞ்சு எடுத்தாங்கன்னு சொல்ல, ஓ அதுதான் விஷயமா, ஹீரோயினோட உடம்புக்குள்ள என்னோட ஹோலி பால் இருந்ததுனால வாயோட வாய் வச்சு அதை வாயோடய அந்த பாய்சனை வச்சு உரிய கொள்ள அந்த பால்ல இருக்க கொஞ்சம் சக்தி என்னோட உடம்புக்குள்ள போயிருக்கு, அதனால தான் நான் இன்னைக்கு நைட்டு உல்ஃபா மாறல பல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் ஹீரோ. அப்போ சரி, இன்னொரு ஒரு டவுட் என்னன்னா, நானும் ஹீரோயினும் வெளியே போறது எங்க ரெண்டு பேர் தவிர்த்து வேற யாருக்கும் தெரியாது, அப்போ வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க எங்களை நோட்டம் விட்டு வெளியே போய் சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம இந்த ஒரு குட்டி கத்தியால தான் அந்த பொண்ணு வந்து என்னை அட்டாக் பண்ணா, இது யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பா, யார் வந்துட்டு நம்மளுடைய அந்த பேலஸ்க்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஷாக் ஆவ. இங்கே நம்ம ஹீரோயின் ஹீரோவை நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க. நடரத்தில் இருந்துச்சு பார்த்தா ஹீரோ காணும் இல்லையா, அப்போ ஹீரோ வந்தவொடனே எங்கேயா போயிட்டு, நீ உனக்கு உடம்பு சரியில்லை எங்கே போனேன்னு சொல்ல, இல்லை இல்லை வரிசையை நான் பாத்ரூம் போனேன், அதுக்கெல்லாம் கூடமா உங்களை ஹெல்ப் கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் சரியா அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு நேற்று நைட்டு அப்படின்னு சொல்ல, நேற்று நைட்டு என்ன இளவரசி உங்களுக்கு மிஸ்கரேஜ் ஆயிடுச்சாமே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு போவ, அடா பாவி நேற்று நைட்டு இவன் கனவுல சொன்னதெல்லாம் மறந்துட்டான் போல இருக்கே போச்சு, இப்போ இவனுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு நம்ம கஷ்டப்படணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரியாவ. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய தம்பி அந்த கியூப் அப்ப
பொண்ணுகிட்ட சாப்பாடு மருந்தெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டேன், உன நீ நல்லா பாத்துக்கோ, பேசாம வந்துட்டு உன்னுடைய மாஸ்டர் நீ விட்டுடு, என்ன மாஸ்டர் ஏத்துக்கையன்னு சொல்ல அந்த பொண்ணு கண்டிப்பா கிடையவே கிடையாது. என்னுடைய மாஸ்டர் தான், அதாவது பாய்சன் மாஸ்டர் தான் என்ன வளர்த்தாரு, அவருக்காக தான் இந்த உடல், அவருக்காக தான் இந்த உயிர் அப்படின்ற மாதிரி அவ அங்க டைலாக்கா விட்டுட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோடைய தம்பி வெளியே வந்தோடனே இன்னும் என்ன சொல்றான், அந்த பொண்ணு உங்களை மாஸ்டரா ஏத்துக்கிட்டாதான் அந்த பொண்ணை வச்சு ஹீரோவை சாவடிக்க முடியும், அதுக்காக பேசாம அந்த பொண்ணு மேல நீங்க அன்பா பொழிங்க, பொண்ணுங்க மேல நம்ம அன்பை பொழிஞ்சுனா அவங்க நமக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்ல ஹீரோடைய தம்பியும் ஓகே அவ்வளவுதானே அன்பை பொழிஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்ல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ எதுக்காக ஹீரோயின் என் மேல இவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு தெரியலையே, அவங்க லாஸ்ட் டைம் நாங்க கிட்ட பேசுறப்ப ஒரு மாதிரி டென்ஷனா பேசினாங்க, நானே போய் அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ண, நம்ம ஹீரோயினை பார்க்க வர ஹீரோயின் ஆல்ரெடி நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு அவனுடைய பிளேஸுக்கு போயிட்டாங்க போல இருக்கு. ரெண்டு பேரும் அரண்மனையை சுத்தி சுத்தி வராங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே இல்லை, கடைசியா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட்டும் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோ வந்து இளவரசி நான் தூக்கத்துல ஏதாவது வளர்ந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க இளவரசி அப்படின்னு சொல்ல, ஐயோ நீ என்ன வளர்ந்தான்னு உனக்கு தெரியலையா, ஏன் இந்த மாதிரி பண்ற, இவனோட லவ்வையும் சொல்லி தொலைச்சிட்ட, இந்த மாதிரி சொல்றான்னு இவன், நான் இப்ப இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல வந்து ஹீரோடைய கன்னத்துல ஒரு ஈச்சுக்கான ஒரு முத்தத்தை கொடுத்து நீ என்ன லைக் பண்றேன்னு சொன்னேன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ அப்ப இப்ப நீங்க முத்தம் கொடுத்து லைக் பண்றேன்னு சொன்னது அப்ப ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கா. உடனே நம்ம ஹீரோயின் ஓகே இல்லாம பொண்ணு யாராவது பொண்ணுட்டு பையனுக்கு கிஸ் கொடுப்பால, எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோடைய கையை பிடிக்கா. அவ்வளவுதான் ஹீரோக்கு அப்படியே ரெக்க கட்டி பறக்குது அப்படியே மனசு, ஆர்மி ஆளுங்களா அங்க நின்றுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு பலத்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு, அதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ டூயட் பாடிக்கிட்டே போவ, இங்க நம்ம ஹீரோயின் வந்து பூடுகுட்டி பொண்ணை வந்துட்டு சுத்தி விட்டு ரோலிங்ல வா சுருதி அப்படின்ற மாதிரி சுத்தி விட, இந்த பொண்ணு என்ன இளவரசி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்ல, காதல்ல விழுந்துட்டா எல்லாரும் சந்தோஷமா தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, காதலா பீஸ்ட் கிங் மேலதானே அப்படின்னு சொல்ல, அச்சச்சோ ஒருத்தவ நமக்கு மேல ஒருத்தவருக்கான இந்த கிங்க முதல்ல சமாளிக்கணுமே, இவன் கிட்ட போய் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லி அவனுமே ஹீரோவை லவ் பண்ற விஷயத்த அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஷாக்காவ. இப்படியே இந்த பார்ட் முடியுது, நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன நடக்குதுன்றதை கூடிய சீக்கிரத்துல, அதாவது இன்னும் ஒரு மணி நேரத்துலயே நம்ம பார்க்கலாம். டடப்பா பை, சீ யூ.